ஆல் இண்டியா ரேடியோ ஸ்ரீமத் பாகவதம் நாராயணேயம் தொடர் நிகழ்ச்சியின் நான்காம் பகுதி கேட்கலாம் பிரகலாத சரித்திரம் வழங்குபவர் அனந்தராம அனந்தராம்பீஷிதர் அவர்கள் आत्मनामानने मानने सीमाशून्यकवित्ववर्षजननी यः कापि कादम्बिनी मातिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाघटाक्षलहरी कामाय मे कल्पताम् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमःङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रजे मूकम् करोति वाचालम् पङ्गुं लङ्घयते गिरिम् यत्कृपा तमहम् वन्दे परमानन्दमाधवम् भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्रियम्बगपुराधीशम् गणाधिपसमन्वितम् गजारूढमहम् वन्दे शास्तारम् कुलदैवतम् बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वमरोगता ിയാണ് സർവേശ്വരനുടേ പുണ്യചരിത്രം ശ്രീമദ് ഭാഗവതം അജാമിള ചരിത്രത്തെ യോഗീന്ദ്രാളാൻ ശുഖാചാര്യൾ ഗംഗാതീരത്ര പരീക്ഷി ചക്രവർത്തിക്ക് ഉപദേശം പണിണ്ടുവരാൾ നാമസങ്കീർത്തനത്ത സമസ്ത ദുരുതങ്ങളും വിലകും நரக யாதனையெல்லாம் விலகும் என்பதற்காக அஜாமிழனுடைய சரித்திரத்தை சொல்கிறாள் அஜாமிழன் என்ற பிராமணன் காஞ்சியகுப்ஜம்ங்கிற தேசத்தில் இருந்தான் கல்யாணம் பண்ணின பத்னியை தியாகம் பண்ணி துஷ்ட ஸ்திரீயோட கூட சேர்ந்து பத்து புள்ளைகளை பேத்து ஸ்வதர்மத்தெல்லாம் விட்டு மகாபாபியாக இருந்தான் எண்பத்தெட்டு வயசாச்சு பத்து பிள்ளைகள் கடைசி பிள்ளைக்கு நாராயணன் பேர் வச்சான் அந்த குழந்தைய நடத்துல இல்லை இல்லாத பிரியம் ஒரு தினம் ராத்திரி படுக்கையில் படுத்து காலையில் படுக்கை விட்டு எழுந்திருக்கும் பொழுது மூணு பட்டர்களை அம்மன் தூதர்களை பார்த்தான் பயங்கரமான ரூபம் செம்பட்ட மயிறு தத்தி பல்லு பயங்கரமான ரூபம் கையில் கயிறு பெரிய கொட்டாப்பளி இதோடு வந்திருக்காள் சபாஷஸ்தாம் இப்படிப்பட்ட தூதர்களை பார்த்ததே நடுநடுங்கி தன்னை அழைக்க வந்திருக்காள்னு தெரிஞ்சு வாசல்ல விளையாடிந்த கழந்த கடைசி குழந்தையே நாராயணான் கத்தினான் தூரே கிரீடன காசம் புத்திரம் நாராயணாஹ் அஜுஹாவா குலேந்திரிய பயத்தினாலே ஊழரி நாராயணான் கத்தினான் குழந்த காதலை விடலே வைகுண்டத்திலேருந்து தூத்தாள் வந்து குதிச்சு விட்டாள் நாலு பேர்கள் திவ்ய ரூபத்தோடு அவளுடைய தேஜஸ்தனால் யமதூத்தாள் எட்டி போய் விழுந்தாள் யமதூதர்கள் மூன்று பேர்களும் விஷ்ணு தூத்தாளை பார்த்து நீங்கள் ஆறு தேவர்களா உபதேவர்களா அல்லது அனிமாதி சித்தி பெத்த மகான்களா இந்த பாபி இடத்துக்கு வந்திருக்கேளே என்னன்னு கேட்டாள் விஷ்ணு தூத்தாள் நாள் இவன் மகா பாபியாச்சே நீங்கள் வரலாமான்னு யமதூத்தாள் காட்டாள் இவன் பண்ணின பாபத்தை சொல்லுங்கள்னு கேட்டாள் விஷ்ணு தூத்தாள் அப்பொழுது அவன் பண்ணின பாபங்களை எல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணின பத்னியை தியாகம் பண்ணுறதுக்கு மேலே பாபமுண்டா மகா பாபி வேறு ஸ்திரீயை சேர்த்து பத்து குழந்தைகளை பெற்று சுதர்மத்தெல்லாம் விட்டவன் இவன் பண்ணின பாபத்துக்கு பதிமூணு பேர்கள் சாட்சி போட்டிருக்காள்னார் இவனுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த பதிமூணு பேர்களும் டனே டனே கவனிச்சுட்டே இருக்காளான் யாராருன்னாள் ग्निः खम् सोमहासन्ध्याहनीदिशः कङ्कुः काल धर्म इति दैह्यस्य साक्षिणः सूर्यम् अग्नि आकाशं कात् पशु चन्द्रन् सन्ध्यादेवते रापहल् पत् दिक्कल् ஜலம் பூமி காலம் தர்மதேவத்தை இப்படி பதிமூணு பேர்கள் சாட்சி போட்டிருக்காள் மகா பாபின்னு சொல்லி சொன்னாள் உடனே விஷ்ணு தூத்தாள் இந்த ஒரு ஜென்மாவனுடைய கணக்கு தானே இருக்கும் எங்கள் வைகுண்டத்தில் இவன் பண்ணின கோட்டி ஜென்ம கணக்கு இருக்குது கோட்டி ஜென்மாவில் பண்ண பாப்பம் போயிடுத்து இவன் கூட்டி ஜென்மாவில் பண்ணின பாபம் போயிட்டு நாளாம் விஷ்ணு தூத்தாள் சகல மங்கலத்துக்கு இருப்பிடமான மோட்சப்பிரதமான பகவன் நாமாவச் சொன்னானே விவசனாயிருந்து நாள் இது பட்டத்திரி குருவாயிருப்பனை பார்த்து காக்கிறாள் பகவானுடைய கருணையும் அவனுடைய நாம மகிமையும் நினைச்சு பார்த்து பட்டத்திரி தவறி கூட கேட்டுட்டாள் கோடி ஜென்மாவில் பண்ண பாபம் போச்சுன்னு தான் விஷ்ணு தூத்தாள் சொன்னாள் அந்த பக்தி அதிசயத்தினாலே பட்டத்ரி ஆயிரம் கோடி ஜென்மாவில் பண்ணின பாபம் போயிடுதுன்னு குருவாயிரப்பா உன்னுடைய தூத்தாள் சொன்னாளாமே நிஜமானாள் சுவாமியும் பக்த நடத்தில் இருக்கிற பிரேமையெல்லாம் ஆமா விட்டாள் கவனிக்காமே இவனும் கபடமாக காக்கல்ல சுவாமியும் மோசம் போயிடல அனேபோ ஜன்மசிர கோடி ਕਰਤੇ ਸੁਪਾਪੇ ਸੁਪ ਬਿਨਿਸ਼ਕ੍ਰਿਤਿ ਕਰਦਾ ਯਦ ਅਗ੍ਰਹੀਨ ਨਾਮ ਭਯਾ ਧੁਲੋ ਹਰੇ ਇਤੀ ਪ੍ਰਭ ਤਤਪੁਰਸ਼ਾ ਹਭ ਬਭਾ ਜਿਵੇ ਜਿਵੇਂ ਜਮਾਨ ਗੜਡਾ ਸੁਆਮੀ ਆਮਾਨ ਉਟਾਲ 1000 ਕੋਟ ਜਨਮਾਂ ਬਲ ਬੰਨਾ ਪਾਪਮ ਪੋਇਦ ਸੁਨ ਉਟਾਲ ਭੱਤ ਤਰੀ ਸੁਨਤੇ ਅਪੜੀ ਭਕਤਾੜੂਕਿ ਵਸ਼ਪਟਮਨ ਦੇਵਨ ਇਪੜੀ ਵਿਸ਼ਣੂ ਦੂਤਾੜ சொன்னால் இதே பட்டத்திரி மறுபடியும் காக்கிற போது ஸ்ருதி ஸ்மிருதி இதுகளினாலும் சொன்ன பிராயஷ்சித்தாலே பாபம் போகுமே தவிர்த்து வாசனை போகாது வாசனை போகணுமே ஆனால் பகவன் கதா கதாசிரவணாதிகளால் தான் போகும் போகும் வாசனை தொலையணும் உள்ளிப்பூண்டு அரைச்சி கையில் வலின்னு போட்டுன்னுட்டா மறுபடியும் ஸ்நானம் பண்ணுற போது அந்த பத்து போட்டதெல்லாம் போயிடும் அந்த வாசனை போகாது அது போகணும்னா கஸ்தூரியை வச்சு தேக்கணும் அதுபோல் பக்தினால்தான் வாசனை போகும்னு இப்படி சொன்னார்கள் இதை கேட்டேன் யமதூத்தாள் நடுநடுங்கி பக்கத்தில் நின்றாள் இத்தனையும் கேட்டுன்றிருந்தான் அஜாமிளன் நாம சங்கீர்த்தனம் புத்திரோபச்சாரிதமான நாமாவே இப்படி சொன்னானேன்னு அப்போ சொல்கிற போது சொன்னாள் அவன் வந்து பகவன் நாமா சொல்லலையே நாமாவே என்ன சொன்னான்னு யமதூத்தாள் கேட்டாள் இத்தனையும் அஜாமிளனும் கேட்டுக்கொண்டே இருக்கான் கண்ணை மூடிண்ட அவ பேசுகிற பேச்சே அப்பொழுது பதச் சொன்னாள் பகவன் நாமான்னு இவனுக்கு தெரிய ఇవన్ నారాయణాను చన్నదం భగవనుకు ఇవనుడ నోళ్ళ మెత్తమేల ఒక్కానుంటే తన్ వీటికి ఇక్కడవర సారను కూట రోడ్ల పోరవన్ కొడ మడకి వారాన్ తనకు కూా నీ అది మాదిరి ఇవన్ పుత్రన నారాయణాను కూప్టదం స్వామి తనక నుట్టాల్ అజామణన అజామణన భగవన్ నచ్చా పోరాదాదో నరణం విష్ణు తద్విషయా பகவான் ஸ்மரிச்சத்தினாலேயே சமஸ்த பாப்பும் போயிடுது நாள் பகவான் நாமான்னு இவனுக்கு தெரியாதேன்னாள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டாள் ஏன்னாள் மருந்தினுடைய சக்தியோ நாமாவனுடைய வைபவமோ மந்திரத்தினுடைய மகிமையோ நமக்கு தெரிய வேண்டியதில்லை புத்தன் பேதி மாத்திரையே இருட்டலே தாம்பூல மாத்திரைன்னு சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டா பேதி மாத்திரை செய்யறது அது செய்யாமல் என்னவா விடும் என்னவா செய்யலாம் நாம் தாம்பூலை மாத்திரைன்னு இருக்கேனேன்னு கேட்டால் ஒன் நினப்ப அந்த சக்தி எதிர்பார்க்காது വസ്തുശക്തി ബുദ്ധിം നാപേക്ഷതേനാൾ ആചാര്യൾ നെരുപ്പ് തരിലേ തൊട്ടുട്ടാൻ ശുടലാമെന്ന് കാകലാമോ അത് മാതിരി താൻ യഥാഗതം മന്ത്രോദാഹൃത ഔഷധം അതിർത്തേതീരും അതേമാതിരി താൻ മന്ത്രം നാമാവും அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிய வேண்டாம் மாம் ரட்ச ரட்சா ஹே குருவாயிரப்பா என்னை ரட்சிக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் சொன்னால் வாதபுரநாதாங்கிறது சம்போதனம்னோ மாம்கிறது கர்மானோம் ரட்ச ரட்சாங்கிறது கிரியைன்னோ நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே குருவாயூரப்பனுக்கு தான் தெரியணும் தெய்வத்துக்கு தெரியும் அதனாலே மந்திரத்தினுடைய அர்த்தம் தெய்வத்துக்கு தான் புரிய வேண்டும் புத்திரனுடைய நாமாவை சொன்னாலும் நாராயணான்னு சொல்லிவிட்டான் என்னத்துக்கு நாலு இழுத்து சொன்னான்கிறாள் ஜாதம் இந்த சந்தர்ப்பில நாலு சொன்னானே நாரான்னு சொன்னா போறும் நான் ஆரம்பிச்சா கூட போறும் அவனுடைய பாபங்கள்லாம் கோடி ஜென்மாவில் பண்ணின பாபம் போயிடுத்து இது பகவானுடைய காருயத்தினுடைய விஷ்ணு விஷ்ணுதூத்தாள் சொன்னாள் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு யமதூத்தால் நடிங்கின்னு ஓடி போயிட்டாள் இதை கேட்டான் அஜாமிலன் ஆஹாகா புத்தரோபாரிதமான நாமாவே ஜபிச்சத்துக்கு இத்தனை பலமா விஷ்ணு தூத்தாள் கால பிடிச்சி கதறணும்னு நினைச்சான் உடனே விஷ்ணு விஷ்ணுதூதாலும் வைகுண்டம் போயிட்டால் மறைஞ்சுவிட்டால் இவன் கண்ணில் இப்போ படப்படாதுன்னு இதனாலே க்ஷணங்கேன சாதுஷு சாது சங்கம் ஒரு க்ஷணிக்க காலம் அஜாமிளனு கிடச்சதுனாலே ஹரித்வாரம் போய் பகவானுடைய ஆலயத்தில் நாமசங்கீர்த்தனம் பண்ணி சில தினங்கள் ஆனதே அதே விஷ்ணுதூத்தாள் விமானத்தில் வந்து அஜாமில அழிச்சுன்னு போயிட்டாள் வைகுண்டத்துக்கு இந்த பிராகிருதமான சரீரத்தை கங்கா ஜலத்தில் விட்டுட்டு திவ்ய சரீரத்தோடு புறப்பட்டு போயிட்டான் இங்கிருந்து யமதூத்தாள் போய் யமனடத்துலே உங்களுக்கு மேலே கூட அதிகாரிகள் இருக்காளா இப்படி பாபியான அஜாமிளனே பகவன் நாமா விஷ்ணு தூத்தாள் வந்துட்டாளேன்னு சொல்லி காட்டாள் அப்பொழுது யமதர்மராஜா அப்பா நாமனுடைய மகிமே எங்க பன்னெண்டு பேர்களுக்கு தான் தெரியும் நாள் யாராருன்னாள் ஸ்வயம்போர் நாரதசுவாமி பரமேஸ்வரன் சனத்குமாரர் கபிலர் மனு பிரஹ்லாதர் ஜனகர் பீஷ்மர் மகாபலி சுகாச்சாரியாள் வயம் யமதர்மராஜா எங்க பன்னெண்டு பேர்களுக்கு தான் தெரியும் நாமாவனுடைய மகிமே ஆகினாலே இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமானா தன் தூத்தாளே பகவன் நாமாவை ஒளறி கூட போரும் கரையேறி விடலாம் மகாபாபியான அஜாமிழன் ஒளறி சொல்லி இருக்கான் அப்படி இருக்கிற போது சதாச்சார சம்பன்னாளாய் நல்ல மார்க்கத்தில் இருந்துட்டு அழகாக பகவன் நாமாவை சொல்கிறவாளை பற்றி காக்கணுமா ஏ தாவதாலம் சாம் சங்கீர்த்தனம் நாராயணேதி சொல்லிவிட்டு இதிலிருந்து யாரை இன்னமே யமலோகத்துக்கு அழிச்சுன்னு வந்து நரகத்தில் ஹிம்ச பண்ணணும் தெரியுமா எந்த நாக்கு பகவன் நாமா சொல்லலையோ எந்த தலை பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணலையோ எந்த கால்கள் பகவானுடைய ஆலயங்களை போய் வலம் வல்லையோ எந்த காதுகள் பகவத் குணம் காக்கலையோ எந்த மனசு பகவான ஸ்மரிக்கலையோ அவள் நாள் ஜிஹ்வானி பகவத் குணஸ்மரவிம் கிருஷ்ணாயனோ நமதிய விஷ்ணு கிருத்யா இப்படி சொல்லி நாம மகிமையை உபதேசம் பண்ணினாள் இந்த சரித்திரத்தை பிரம்மனுஷ்டால் சொல்கிறாள் நான் இங்கே வரும்பொழுது மலைய பருவத்திலே அகஸ்தியாச்சாரியாள் பகவான் உபாசிச்சென்றிருந்தாள் பாதி பூஜையிலே மௌனவிரத்தத்தை விட்டுவிட்டு ஆசீனோ ஹரி அர்ச்சையன் பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது சொன்னால் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற போது சொன்னால் நாள் இதற்கு ஸ்ரீதையை வியாக்கியானத்தில் பாதோ ஸ்பிருஷன் தான் பூஜை இருக்கிற சுவாமியினுடைய ரெண்டு காலையும் தொட்டுக்கொண்டே சொன்னாலாம் பிரமாணம் பண்ணுறேன் நாமா சமஸ்த பாபத்தையும் போக்கும் அவசனாக இருந்து சொன்னால் கூட சிம்மத்ரஸ்தையும் மிருகிரிவான் சிங்கம் கத்தி நடத்துல ஷுத்ர முகங்கள் இருக்குமா அது மாதிரி சமஸ்த பாபமும் பகவன் நாமாவை அவசனாக இருந்து சொன்னா கூட நீங்கிவிடும்ங்கிறத பகவானுடைய சரணத்தை தொட்டுண்டு சொல்கிறேன்னு இப்படி சொன்னாள் இந்த சரித்திரம் சொல்லி வருத்திராசுரபதன் சொல்லி மகாபுண்ணிய சரித்திரம் சப்த மருத்துவளுடைய சொன்னாள் உடனே ராஜா கழுவ கேட்டாள் பகவான் எல்லாருக்கும் சமானந்தானே அசுரால் தேவர்களுக்கும் எல்லாருக்கும் சமானந்தானே தானே மதம் பண்ணி தேவதைகளுக்கு அனுகூலமாக இருக்கலாமான்னு கேட்டாள் அதற்காக ராஜசூய யாகத்தை போய் ஆரம்பித்தாள் தர்மபுத்திர ராஜசூயம் பண்ணினாள் ஒவ்வொருத்தர ஒரு ஒரு வேலை செய்ய முடியாது சொன்னாள் சுவாமி ஒரே ஒரு வேலை தான் செய்ய போகிறேன்னு விட்டாள் என்ன நாள் யாகசால வாசலில் தங்க கங்காலத்திலே ஜலத்தை வச்சுண்டு தங்க சொம்பை வச்சுண்டு ருக்மிணி சத்தியபாமையோட மகான்களுடைய சரணங்களையெல்லாம் அவள தீர்த்தம் விட சொல்லி தான் அலம்பி தன் பீதாம்பரத்தால் தொடச்சி சந்தனம் விட்டு குங்குமம் விட்டு புஷ்பத்தால் அர்ச்சித்து அந்த தீர்த்தத்தை தன் த தலையில் தான் வந்து வருஷிச்சுக்க போறேன்னு விட்டாள் கிருஷ்ண பாதாவனேஜனேனாள் இதை வட்டத்திலே குருவாயிரப்பனை பார்த்து காக்கிறாள் குருவாயிரப்பா நீ இப்படி சொம்பும் ஜலமுமாய் உட்கார்ந்து நடந்தையாமே நிஜமாகிறாள் சுவாமி ஆமாங்கிறாள் प्रसन्न भृतगी भवत् सकल राजकौ याकुलम् त्वमत्प्रिय जगतपत द्विजापदावनेदादिकं सकर्त हिमुकत्यते नृपवरस्य भाग्य उन्नति राजाजी राजाकल्लाम वंदि राजसूय महायागम பர்மரிஷி எல்லாம் வந்து நடக்கிற பொழுது ஹே குருவாயிரப்பா துமப்பெய் ஜகத் பதே சர்வஜகத்துக்கும் பதியான நீ திஜபத அவனேஜாதிகம் மகான்களுடைய சரணத்தை அலம்புவதும் பீதாம்பரத்தால் துடைப்பதும் சந்தனம் குங்குமம் புஷ்பம் இவைகள்லாம் நீ அர்ச்சனை பண்ணி அந்த தீர்த்தத்தெல்லாம் உன் தலைநாரை கிரகிச்சையாமே நிஜமானு காட்டாள் சுவாமி ஆமாநாள் தர்மபுத்திரனுடைய பாக்கியத்தை என்ன சொல்லுவேன் யஜ்ஞாராத்யனான தெய்வம் இப்படி காத்துக்கிட்டு இருந்தியே ഇപ്പി രാജസൂര്യകൻ നടന്ന് പൂർത്തിയാറ സമയത്തിലേ മുതല്യറ പെരിവാളെ പൂജ പാൽ സഹദേവൻ ഗോപാലൻ നമുക്ക് ദൈവം അവനെ പൂജ പണാൽ സ്വാമിയെ പൂജിച്ച് പൊന്നാട പോത്തി ചന്ദനം പൂശി പുഷ്പമാലയെ ചാത്തി പ്രദക്ഷണം നമസ്കരിച്ച് எல்லாரும் போது சிசுபாலன் பகவானை ரொம்ப எழுந்திருந்து நிந்திச்சு விட்டான் பகவான் போய் அவன் கழுத்தை போய் அறுத்துது அவனிடத்துலனு ஒரு ஜோதிஷ் பரப்பிட்டு பகவானிடத்தில் வந்து சேர்ந்தது இதை பார்த்து தர்மபுத்திரன் நாரதரை பார்த்து காட்டாள் மகா பாபி அவன் ஜோதிஷு பகவானிடத்தில் வரலாமான்னு காட்டாள் சுவாமியை போய் அடையிறதுக்கு ஏதோ பக்தி மட்டும் ஒரு மார்க்கம்னு நினைக்காதே பல மார்க்கங்கள் உண்டு ംസേഷ സ്നേഹാധി ഭക്തം വിഭോ ഗോപികളെല്ലാം കാമസുഖത്തെ അനുഭവിക്കണം പോണാൾ കാമം സാധനമായിരുന്ന പോണടം ഭഗവാനാ പോയിട്ടാൽ ക്ഷേമം കംസൻ ഭയങ്ക ഭയത് பகவான் ஸ்மரித்தான் துவேஷத்தால் பகவான் நினைச்சான் சிசுபாலன் எதுக்களெல்லாம் பகவானுக்கு பந்துக்கள் பாண்டவாளன் நீங்கள்லாம் ஸ்நேதர்கள் அதனால் நினைச்சு நினச்சி க்ஷேமத்தடையர்கள் நாரதாதிகளால் நாங்கள்லாம் பக்தியினால் கரையிறோம் சொல்லி சிசுபாலனும் தந்தபக்ரனும் வைகுண்டத்தில் ஜெயவிஜயாலாய் காவக்காத்து சனகாதிகளுடைய ஷாபத்தினாலே மூணு ஜென்மா சத்ருக்களாக வந்து பிறந்து இது கடைசி ஜென்மா கரையிறாள்னு சொன்னாள் முதல் ஜென்மா ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சன் ஹிரண்யாட்சன வராக அவதாரம் பண்ணி வதம் பண்ணினாள் ஹிரண்யகசிபுவே நரசிம்மாவதாரம் பண்ணி வதம் பண்ணினாள்னு சொன்னாள் உடனே நரசிம்மாவதார சரித்திரத்தை சொல்லணும்னு பிரார்த்தித்தாள் தர்மபுத்திரர் சுவாமி இந்த சரித்திரத்தை வருஷித்தாள் அதைத்தான் சுக்காச்சாரியால் பரீட்சத்துக்கு சொல்கிறாள் ஹிரண்யாட்சன பகவான் வதம் பண்ணதே ஹிரண்யகசிபுவான தமையன் பகவானிடத்தில் துவேஷம் உண்டும் மந்தரமலையிலே ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணி தபோக்னி ஜகத்தை எரிக்க ஆரம்பித்ததே பிரம்மா நேரம் வந்து அப்பா தபசு போரும் கேளு நாள் உடனே வரன் கேட்டான் உங்களினாலே சிருஷ்டிக்கப்பட்ட பிராணினால் எனக்கு ஷா உதவாது ராத்திரிலையும் உதவாது பகல்லையும் உதவாது வீட்டுக்குள்ளேயும் உதவாது வெளியிலையும் உதவாது மிருகத்தால் உதவாது மனிதர்கள்னால் உதவாது உயிர் உள்ள உதவாது உயிர் இல்லாத வாழ்னால் உதவாது ஆகாசத்துலேயும் உதவாது பூமியிலையும் உதவாது என்றெல்லாம் கேட்டான் எல்லாத்துக்கும் சரி சரின்னு விட்டாள் உடனே இந்த வரணை வாங்கிட்டு ராஜ்யத்துக்கு வந்து இன்னமே தனக்கு மரணமே இல்லைன்னு தீர்மானம் பண்ணி விட்டான் அப்படி சந்தோஷப்பட்டு சாதுக்குள்ளே ஹிம்ச பண்ணுறதுன்னு ஆரம்பித்து ஹிம்ச பண்ணினான் நாலு அவனுக்கு நாலாவது புள்ள பிரஹ்லாதன் பரம பாகவதன் அந்த புத்திரனுக்காக பிரபுக்களான அசுரளுடைய குழந்தைகளையெல்லாம் சேர்த்து தனியாக வித்யாசாலை வச்சு சுக்ராச்சாரியனுடைய புத்திராலான ஷண்டாமற்கால வாத்தியாராக வைத்து பாடங்கள்லாம் சொல்லி வைக்க சொன்னான் இப்படி குழந்தை படிச்சுட்டு இருந்தால் ஒரு நாளைக்கு குழந்தை ஆற்றுல விளையாடின்னு இருக்கிற பொழுது மடியில் எடுத்து வச்சு நீ படித்த பாடத்துக்குள்ளே எது நல்ல பாடம் சொல்லு பிரஹ்லாதான்னு ஹிரண்யகப்பு காட்டான் அப்பொழுது குழந்தை அஞ்சலி பண்ணி தத் சாது அப்பா இந்த வீடு வாசல் பணங்காசி நம்பி அம்பி வீட்டிலேயே இருந்துட்டு பகவான் மறந்துட்டு இருக்கானே அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வீடானது ஆத்மாவை தள்ள வந்த பாழும் கிணறு எப்படி காட்டில் இருக்கிற பாழும் கிணறு மேலே பில்லெல்லாம் மூடி பசுக்கள் வந்து இறங்கி அப்படியே பில்லுன்னு நினச்சின்னு காலை வச்சு தலையை வச்சு கீழே விழுந்து மறிக்குமோ அது மாதிரி ஆத்மாவை தள்ள வந்த இடம் இந்த வீட்டை விட்டுவிட்டு வனம் கதகம் இது ஹரி மாசிரையே தான் காட்டுக்கு போகணும் ஹரிபஜனம் பண்ணணும்னு சொன்னாலாம் அஞ்சு வயசு குழந்தை உடனே கலுக்குன்னு சிரித்தான் ஜகாச புத்த யாரோ விஷ்ணுவை சேர்ந்தவர்கள் குழந்தைக்கு இம்மாதிரி சொல்லி கொடுத்துருக்காள்னு நினச்சி சிரிச்சு குரு கூப்பிட்டு விஷ்ணு பக்தால் இனி குழந்தை நேரத்தில் வராமல் இருக்க முடியாது காவல் போட சொல்லி வித்யாசாலையை சுற்றி காவலெலாம் போட சொல்லிவிட்டான் குரு புத்திராலும் கூப்பிட்டு இதெல்லாம் உனக்கு ஆறு சொல்லிக் கொடுத்தாள்னு கேட்டாள் அப்பொழுது சொன்னாள் இது உத்தரம் சொல்லிக் கொடுத்து எனக்கு வல்ல சர்வேஸ்வரன் என் உள்ள இருக்கான் என் சித்தம் உருகுது அதனாலே அவன் இடத்துல பிரேமை எனக்கு ஏறி இருக்குன்னாள் பிரகலாத சுவாமி எப்படி காந்தத்தனுடைய சன்னிதியில் கிடக்கிற இரும்பு தானாக ஓடி வருதோ அது மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் உடனே குரு அதட்டி நாங்கள் சொல்லி கொடுக்குற ராஜ தான் நீ படிக்கணும்னு சொல்லி குழந்தையை நிர்பந்தம் பண்ணி படிக்க சொன்னாள் இப்படி படித்து சில நாட்கள் ஆனதே ராஜ நீதிகளையெல்லாம் அழகாக சொல்ல ஆரம்பிச்சு பிரகலாதன் பிரகலாதனை அலங்காரம் பண்ணி கயாதுகுங்குற பிரஹ்லாதனுடைய தாயார் ஒரு நாளைக்கு வித்யாசாலைக்கு அனுப்பிச்சிருந்தாள் அன்றைய தினம் குழந்தையை தூக்கிட்டு போய் குருபுத்திராள் சபையில் ஹிரண்யகசி காட்டி ஞாத்த சதுஷ்டயம் இவனுக்கு சாமதான பேத தண்டம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு ராஜநீதியெல்லாம் நீங்கள் கேட்கணும் நாள் உடனே குழந்தையை கூப்பிட்டு எந்த பாடம் மறக்காமல் இருக்கணும்னு கேட்டாள் அப்பாவுனுடைய சரணத்தில் நமஸ்காரம் பண்ணி காலை போய் தொட்டு கண்ணில் ஒத்திண்ட குழந்தையை மடியில் எடுத்து வச்சு ஹிரண்யகசி காட்டதும் कुन्दनाल् श्रवणम् कीर्तनम् विष्णोः स्मरणम् पादसेवनम् अर्चनम् वन्दनम् दास्यम् सख्यमात्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णौ भक्तिश्चेन्नभलक्षणा क्रियते भगवत्यर्धा அப்பா எந்த பாடம் உத்தமமான பாடம் தெரியுமா ஒன்பது விதமான பக்தியிலே ஏதாவது ஒரு பக்தியை கை கொள்ளணும் என்மா கரையோரும் பகவானுடைய கல்யாண குணகணங்களை மகான்களிடத்துல சிரவணம் பண்ணுறது ஒரு கிரமம் அல்லது பகவன் நாமாவே உறக்க கத்துவது ஒரு மார்க்கம் அல்லது பகவானே ஸ்மரிக்கணும் அல்லது அவனுடைய சரண சேவை பண்ணணும் சரண சேவைன்னா என்ன பாதோசிய விஸ்வாபூதானி உலகங்கள்லாம் அவனுடைய கால்கள் தேச சேவை பண்ணி சர்வ ஜனங்களுக்கும் ஹிதத்தை பண்ணணும் அல்லது வந்தனம் நமஸ்காரம் பண்ணணும் அக்ரூர போல வர்மண சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும் அல்லது தாசிய பக்தி பண்ணணும் எதை பண்ணினாலும் அவனுக்குன்னு சொல்லி எப்படி வேலைக்காரன் பசுவை குளிப்பாட்டி மேய்ச்சி கறந்து பாலை கொண்டு கொடுத்து விடுவோம் எதமான இடத்துல அது மாதிரி எது பண்ணினாலும் அவனுக்குன்னு சொல்லணும் அல்லது பகவானை சகாவாய் மித்திரனாய் அர்ஜுனனை போல சகாவாக நினைக்கணும் அல்லது மகாபலியை போலே தன்னையே அர்ப்பணம் பண்ணி பண்ணணும் தன்னையும் தன்னுடைய ராஜ்யம் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணது போலே இப்படி ஒன்பது விதமான பக்தியிலே ஏதாவது ஒரு விதமான பக்தியே கை கொள்ளணும்னு சொன்ன உடனே பரம கோபம் வந்து குருபுத்திராவை பார்த்து ஹிரண்ய நீங்களே இப்படி சொல்லிக் கொடுத்துருக்கீர்கள்னு சொல்லி அதட்டினான் உடனே குரு புத்தாள் சுதோபதோ நைசர்கே கததாஸ் மொல்லிக் கொடுக்கல விஷ்ணுவை சேர்ந்தவர்களும் சொல்லிக் கொடுக்கலே ஜென்மாந்திரியமான வாசனை குழந்தை கீனாள் உடனே குழந்தையை பார்த்து ஹிரண்யகசிபு அதட்டினான் உனக்கு யார் அப்படியானா இதை சொன்னால் இது மாதிரி என்னமா உனக்கு இந்த அமங்கலமான பக்தி வந்ததுன்னு கேட்டாள் அப்பொழுது குழந்தை அப்பாவை பார்த்து அப்பா என் பிரபு பிரபுவனத்துல பக்தி வரணமையானா வேறு எது பண்ணினாலும் வராது மகான்களுடைய சரணத்தில் போய் விழுந்தா தான் வரும் நாள் மகிசாம் மகான்கள் பகவானையே நம்பி அகோராத்திரம் ஹிருதய கமலத்திலே சர்வேஸ்வரனே ரங்கநாதனே வரதராஜனே வைகுண்டபதியே லக்ஷ்மிநாதனே உபாசிக்கிறாளே அந்த மகான்களுடைய சரணத்தில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவ சரண தூளி தலையில் பட்டா இந்த பக்தி வரும் நாள் உடனே பரம கோபம் வந்துட்டு தூ இது பரியந்தம் பகவான் உபாசிக்கணும்னே இப்போ பாகவதன் உபாசிக்கணும்னு சொல்கிறான் தன்னுடைய மடியில் இருந்த குழந்தையை தூக்கி எறிஞ்சான் எறிஞ்ச உடனே பூமிதேவி வந்து வாங்கி பிரகலாதனை கீழே வச்சு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டாள்னு புராணாந்தரங்களில் சொன்னாள் ஏனால் பிரகலாதம் மேலே விழுந்தால் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோன்னு பயந்தாளாம் எத்தனையோ பிரகாரமாய் குழந்தையை கொல்லணும்னு பார்த்தான் கொல்லவே முடியல விஷத்தை அன்னத்தில் போட்டு பிரஹ்லாதனை கொடுத்து கொல்லணும்னு தன் பத்னியான கயாதுவை கூட்டு இரண்டியகசிப்பு சொன்னான் ஓ பதிவரத்தை பர்த்தா இது சொன்னாலும் கேட்குறவள் நாதான் நான் பெற்ற குழந்தையை என்னமா கொல்லுவேன்னாள் நீ பதிவுரத்தையா இருந்தால் கொல்லணும்னு விட்டாள் உடனே ஒரு குடம் விஷத்தை கொடுத்து அன்னத்தில் கலந்து போடுன்னுட்டான் அன்னத்தில் விஷத்தை கலக்கிறாள் விஷ ஜுவாரையினாலே இவள் கீழே விழுந்தாள் குழந்தையை போய் வாசலில் இருந்த குழந்தைய இலையில் உட்காத்தி வச்சு இந்த விஷ அன்னத்தை எடுத்து போடுற போது அழுதாள் குழந்தை காட்டாள் ஏன் அம்மா அழறேன்னாள் அன்னத்தை பாருன்னாள் நீளம் பாஞ்சிருக்கேன் அம்மா ஏன் இப்படின்னாள் விஷத்தை கலந்திருக்காள் அப்பா நான் இதை போட்டு உன்னை கொல்லணுமான்னு நான் பதிவிறதே என்ன பண்ணுவேன்னாள் அம்மா என் பந்தில் ஆறு இருக்கால் தெரியுமாள் சர்வேஸ்வரன் நாராயணன் இருக்கான் தாயான பதிவரத்தை நீங்க போடுறே எனக்கு என்ன கவலைன்னு புராணாந்தரத்துல இது விஸ்தாரமாக சொல்லியிருக்காள் இப்படி ஹிரண்யசிபு பல பிரகாரமாய் குழந்தையை பார்த்து அதட்டின பொழுதும் உருபுத்ரால் குரு புத்திரால் பார்த்தாள் இந்த குழந்தையே இவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டாள் இந்த விஷாண்ணத்தை குழந்தை சாப்பிட்டான் அத்தனையும் சாப்பிட்ட உடனே குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டோன்னு அம்மா போய் பக்கத்தில் போய் அப்பா ஏதாவது சிரமமாக இருக்கோடான்னு கேட்குறாள் அம்மா ரொம்ப நன்றாக இருக்குது மறுபடியும் விஷாண்ணம் போடுங்கோன்னு சொன்னாள் உடனே ஓடினால் ஹிரண்ய கஷிப்பூனிடத்துல நாகா விஷாண்ணம் சாப்பிட்ட குழந்தையே பிரபு ரட்சிச்சு விட்டானே அப்படி ஒரு சர்வேஸ்வரன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நாம் நம்ம தேசம் எல்லாருமே ஹரிபஜனம் பண்ணலாமே என்று சொன்னால் கெடுத்து விட்டானா அந்த துஷ்டம்னு சொல்லி சபையில் அழிச்சின்னு வந்து அகற்றினான் குழந்தையே எத்தனையோ பிரகாரமாக குழந்தையை ஹிம்சை பண்ணினான் ஹிம்சை பண்ண முடியலே அப்பொழுது குருபுத்திரால் சொன்னாள் குழந்தையை கொஞ்ச நாளைக்கு வித்யாசாலைக்குள்ளேயே வாரூணமான பாச கயத்தை போட்டு கட்டி வச்சிருப்போம் எங்கள் அப்பா சுக்கராச்சாரி வந்த பிறகு குழந்தைக்கு ஏதாவது ரட்சாபந்தனம் பண்ணுவோம் குழந்தைக்கு ஏதாவது பாதையாக இருக்கலாம்னு சொன்னாள் அதே பிரகாரமாய் ஊர் குழந்தைகளோட பிரகலாதனை உள்ளே வச்சு விட்டாள் ஸ்கூல் கதவெல்லாம் விட்டாள் பிரகலாதனுக்கு ஏகாந்தமான சமயம் கிடச்சிது பதினாயிரக்கணக்கான குழந்தைகளை கூப்பிட்டு சர்வேஸ்வரனை ஆராதிக்கணும் அஞ்சாவது வயசு நமக்கு எல்லோருக்கும் ஹரிபஜனம் பண்ணுவோம் நாளாம் கௌமாராச்சரே நல்ல சரியான சமயம் மனுஷன் அருது அஞ்சாவது வயசு ஒரு விதமான குடும்ப கவலை இல்லை எல்லாரும் ஹரிபஜனம் பண்ணுங்க கத்துங்கோன்னு சொன்னாள் அதோட கூட ஒரு மனிதனுக்கு நூறு வயது கிடைச்சால் அதுல ஐம்பது வயது தூக்கத்துல போயிடுறது மீதம் ஐம்பது வயசு அதுல இருபது வயசு பால்யம் இருபது வயசு யௌவனம் பத்து வயசு வார்த்தக்கியம் நூறு வயசு கிடைச்சா ஐம்பது வயசு தான் தனக்குன்னா இருபத்தஞ்சி வயசு தூக்கத்துக்கு போயிடுது மறுபடியும் கணக்கு குறையிடுது ஆகையினாலே நல்ல சமயம் எல்லாரும் ஹரிபஜனம் பண்ணுவோன்னு சொன்னாள் அத்தனை குழந்தைகளும் பிரஹ்லாதா நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயம் ஆனால் குடும்ப பாரம் வந்து மேஜர் ஆகி குடும்ப காரியங்கள் பொறுப்பு வந்த பிறகு ஹரிபஜனம் பண்ணுறோமே நாள் அப்போ குடும்ப காரியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டோம் சுவாமியை பஜிக்க ஒரு நிமிஷம் கூட கிடைக்காது ஹரிபஜனம் பண்ண முடியுமா பகவத்குணம் காக்க முடியுமாள் ஆகினால நல்ல சரியான சமயம் அஞ்சாவது வயசு ஹரிபஜனம் பண்ணுங்கன்னாள் உடனே குழந்தைகள் ஏதாவது ஒரு உத்தியோகமாகி மாதா மாதம் ஏதாவது சம்பளம் வரும் முடியாத கத்தியை ஆனால் பிறகு ஹரிபஜனம் பண்ணுவோமே இப்போவே பஜனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா பாகவதன்னு சொல்லி பதவி கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறதுன்னாள் உடனே பிரஹ்லாத சுவாமி விதச்சோன்னாள் அப்பா பணங்காசி சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு அர்த்தத்தில் மனசு ஈடுபட ஆரம்பிச்சுடுதே ஆனால் பகவானை பஜிக்க

அவனுக்கு தெரியும் எப்படியாவது நம்ம பிடிச்சோட போகிறாள்னு என்னமோ இன்றைக்கி அந்த செங்கிலியில் ஒரு புடி ரெண்டு புடி விற்று வீட்டுக்கு வாங்கினது வாங்கினதுதானே நினைக்கிறான் சேவகன் பட்டாளத்தில் போய் சாடுறாள் உயிர் போனால் கூட நம்ம குடும்பத்துக்கு உபகாரம் வரும்னு நினைக்கிறான் அதே மாதிரி வியாபாரிகள் விரும்பின தேசா தேசம் அலைகிறான் இப்படி அலையிலே கஷ்டங்கள் வந்துவிட்டால் சரீரத்துக்கு என்ன பண்ணுவேன்னா என்னை இன்ஷுர் பண்ணியிருக்கேன் நான் போய்ட்டாலும் பணம் வரும் குடும்பத்துக்குன்னு சொல்கிறாள் தான் போனால் கூட குடும்பத்துக்கு வரும்னு தஸ்காரா சேவகோ வணிக்கு அப்படி சொல்கிறாள்னார் ஆகையினாலே அர்த்தத்தில் ஆசை வந்த பிறகு பகவானை பஜிக்க முடியாது ஒரு விதமான கவலை இல்லாத காலம் கௌமார ஆச்சரிய பிராஜ்நாக ஆகையினால் ஹரிபஜனம் பண்ணுங்க நாள் குழந்தைகளெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு பஜிப்பமே நாள் அப்போ கல்யாணம் ஆனவனுடைய கதி எப்படி ஆயிடும் தெரியுமா கல்யாணம் பண்ணிண்டு வீடு வாசல் பொறுப்பெல்லாம் வந்து மாதா பிதாக்கள் கூட பிறந்தவாள் குழந்தைகள் கல்யாணம் கார்த்தி மேலே மேலே கவலே இவனுடைய கதியானது ஒரு குழவையானது கூட்ட கட்டிவிட்டு கடைசியில் அந்த துவாரம் வழியாக உள்ளே போகிறபோது ஈர மண்ணை வாக்கில் எடுத்துகிட்டு போகும் உள்ளே போன பிறகு அதுக்கு ஒரு துர்புத்தி தோணுமா நாம் உள்ளே வந்தது போல் நமக்கு வேண்டாதவனும் உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த மண்ணினால் உள்ளே உட்காந்துன்னு அந்த வாசப்படி அடைச்சிவிடும் அந்த துவாரத்தை அடைச்சா அப்புறம் கரணையினால் தட்டினா கூட அதை தட்ட முடியாது அங்கேயே நாலு நாள் அஞ்சு நாள் கத்தி ஆகாரம் இல்லாமல் காற்று இல்லாமல் ஜீவனம் விடும் அது மாதிரி ஆன்ட்டுறானே கதம் பிரியாயா अनुकम् विधाया सङ्गम् रहस्यम् रुचिरांश्च मन्त्राणि सुहृत्सु च स्नेहसित शिशूनाम् कलाक्षराणामनुरक्तचित्ता पुत्रान् स्मरन्स्ताः दुहितृ हृदय्याः नात्रेन् स्वसृरूपापि च दीनौ गृहान् मनोज्ञोरुपरिच्छदांश्च वृत्तिश्च कुल्याः पशुभृत्यवर्गानि त्यजेत कोशस्कृति विहमानः कर्माणि लो बाध बहुमन्यमानः कथम् विरज्येत दुरन्तमोह பத்னியை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பறந்து அவளுடைய கல்யாணம் பிரசவம் வயதான மாதா பித்தாக்களுடைய ரட்சணம் பிராத்தாக்களுக்கு உபகாரம் எத்தனையோ கவலை இவனுடைய உத்தியோகத்தில் ஆபத்து பரம்பரையாக வந்த கிரகத்தில் ஒரு பக்கம் இடியும் பசு வாங்கியிருப்பன் கண்மலமாக போயிடும் வேலைக்காராள் வரமாட்டாள் இத்தனை கஷ்டங்கள்ல ஆகப்பட்டுண்ட வீட்டுக்குள்ளேருந்து இவனுக்கு வெளியில் போகிறது அவகாசம்னு கேட்டாள் தியஜேத்த கோஷஸ்கிருத்த இவ ஈகமானஹான் எப்படி கோஷஸ்கிருத்தான குழவி வெளியில் போக முடியாமல் தன்னை பண்ணின்டுதோ அப்படி பண்ணதாக ஆயிடும்னாள் அப்படியானால் கல்யாணம் ஆண்டாமோன்னு குழந்தைகள் காட்டாள் சுவாமி சொன்னாள் அப்படி நான் சொல்லல்ல ஐந்தாவது வயதிலேயே பஜனம் பண்ண ஆரம்பிச்சோம்னா கல்யாணம் பண்ணிண்ட பத்னி அனுகூலமாக வந்துவிடுவள் சகல காரியமும் அனுகூலமாக ஆயிடும் கவலையே இருக்காது பகவத்பஜனம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாகிடும் ஈஸ்வரனு கிரகத்தினாலேன்னு சொன்னாள் இதை கேட்ட அத்தனை குழந்தைகளும் ஹரிபஜனம் பண்ண ஆரம்பிச்சுவிட்டாள் உடனே குருபுத்திராள் வந்து பார்த்தாள் இது பர்ஜந்தம் பிரஹ்லாதம் பஜித்தான் இப்போ பதினாயிரக்கணக்கான குழந்தைகளும் ஹரிபஜனம் பண்ணுறதை பார்த்துவிட்டு ஓடிப்போய் சபையில் போய் சொல்லிவிட்டான் எல்லாரையும் ஹரிபஜனம் பண்ண முடியாது பண்ணிவிட்டான்னு கோபத்தினால் ஹிரண்யகசிபு எழுபத்தி ஏழாயிரம் பட்டர்களுடைய மத்தியிலே தான் வந்திருந்து பிரஹ்லாதன சபைக்கு அழைச்சுன்னு வந்து அதட்டினானாம் நானாம் பட்டத்திரி காக்கிறாள் குருவாயூர் பார்த்து

ோக்கியம் ஹே குருவாயூரப்பா பிதாவான ஹிரண்யகசிபு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஹரிபஜனம் பண்ண முடியா பண்ணின குழந்தைய கூப்பிட்டு பிரஹ்லாதனே சபையில அதட்டி யாருடைய பலம் என் ஆஜியை மூறி ஹரிபஜனம் பண்றேனே காட்ட பொழுது அஞ்சு வயசு குழந்தை பரமதீரனாய் பிதாவை பார்த்து ஹே பிதா எனக்கு யார் பலம் தெரியுமா பலமே வைகுண்டஹா வைகுண்டாதிபதியான நாராயணன் எனக்கு மட்டுமல்ல என்னை அதற்ற உங்களுக்கும் அவன்தான் பலம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சித்தினுக்கும் பட்டர்களுக்கும் அவன்தான் பலம் அவர்களுக்கு மட்டுமல்ல த்ரையோக்கியம் மூலகத்துக்கும் அவன்தான் பலம்னு சொன்னாளாமே சத்தியமானு காட்டாள் சுவாமி ஆமா நாள் உடனே ஹிரண்யகசி பிரகலாத பார்த்து அந்த பகவான் இங்க இருக்கான்னு காட்டான் நடுகை இருக்கான் திருஷ்யதே நடுகை இருக்கும் பட்சத்துலே ஏன் இந்த தூண்ல இல்லைன்னு எதிரில் இருக்கும் ஒரு பெரிய தூண் ஒரே ரத்னத்துல பண்ணின பெரிய தூண் ஐம்பது பேர்கள் கட்டி அணைச்சா அணைக்க முடியாத தூண் அந்த தூணை காட்டி ஏன் இந்த தூண்ல கஸ்மாத் ஸ்தம்பே நான் காட்டான் அப்பொழுது பிரகலா சுவாமி திருஷ்யத்தே நாள் என் கண்ணுக்கு தெரிகிறாளேன்னு சகரதாளம் பஜன்னு கரகோஷம் பண்ணி தூண பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஆனந்த கண்ணீரே பெருக விட்டாள் அப்பொழுதுதான் ஹிரண்யகிஷபூக்கு பரம கோபம் வந்து எங்கள் இத்தனை பேர்களுக்கும் தெரியாமல் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியிறானா பொய்யாக சொல்லுகிறாய் என்று பெரிய சோட்டா கத்தி எடுத்து இந்த கத்தியினாலே உன் தலையை வெட்டி கீழே வைக்கிறேன் தூணில் தெரிகிற தெய்வம் மறுபடியும் தைச்சு ஒன்றை பிழைக்க பண்ண முடியுமான்னு காட்டாள் என் பிரபுவனால் தைக்க முடியாதுன்னாள் ஏன் முடியாதுன்னு கேட்டாள் நீ வற்ற மற்றும் அவன் கை விட்டானடா சரணத்தை விட்டாடா தைக்கிறதுக்கு என் கழுத்துல உன் கத்தி படுவான் கேட்டாள்

சுத்மங்க இப்படி குழந்தையை மகாபாகவதே மகாசுரனான ஹிரண்யகசிபு எத்தனையோ துர்வாக்கியங்கள்னால தூஷித்தான் அதை எம்பாக்கினால் சொல்ல மாட்டேன்னு விட்டாள் ஏவம் துருக்தைஹி முகு அர்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரஹான்னாள் நான் சொல்ல மாட்டேன்னு விட்டாள் உடனே கத்தி புடியோடூட தன் கையினாலே எந்த தூணில் தெரிகிறாள்னு பிரகலாதன் சொன்னானோ அந்த தூணை போய் ஹிரண்யகசிபு ஓங்கி ஒரு குத்து கொடுத்தான் குத்தி விட்டு இன்னண்டை வந்ததும் கணிக்க காலம் கழித்து ஆயிரம் பிரம்மாண்டம் வடித்தது போலே டாரனே ஒரு சப்தம் கேட்டுது இந்த சப்தத்தை கேட்டு பிரம்மாதி காலாம் பிரம்மாண்டம் போய் போய்விட்டதனே கலங்கினாள் அப்பொழுது ஹிரண்யகிசிபுவும் அபூர்வமான இந்த சப்தத்தை கேட்டு கலங்கி பத்து திக்கையும் பார்த்து தூணை பார்க்கறான் சர்வேஸ்வரன் भक्तनाने प्रह्लादनुकाहे पूर्णुनिरुन्दि वळीलवराळ् नृसिंहरूपियाय सत्यं विधातुम् निज भृत्य भाषितम्खिलेषु चात्मनः अदृश्यतात्यद्भुतरूपमुद्वहन् स्तम्भे सभाय न मृगं न मानुषम् सर्वेश्वरम् தூணிலிருந்து கழுத்துக்கு மேலே சிங்கமாம் கழுத்துக்கு கீழே மானுஷமான சரீரமாம் லட்சக்கணக்கான கைகளாம் எல்லா கைகளிலையும் அசுரால் தேவர்கள் இத்தனை பேர்களுடைய ஆயுதங்களும் வரிச வரிசையாக தொங்குகிறதாம் சோட்டா கத்தி போன்ற நாக்காம் கண்ணிலிருந்து சுடல் விழுவது போல் ரத்தம் கலந்த ஜலம் விழுகிறதாம் துவாரம் போன்ற வாக்காம் பெடனி மயிர்கள்னாலே ஆகாசத்தில் இருக்கிற மேகமண்டலங்கள்லாம் தூள்தூளாக கீழே விழுகிறதாம் நாதத்தை கேட்டு திக் அறுத்து கிண்டு ஓடுகிறதாம் அப்படிப்பட்ட நிருசிம்ம ரூபியாய் பக்தனான பிரஹ்லாதனுடைய வாக்கை சத்தியமாக ஆக்குவதற்காக தூணிலிருந்து பகவான் வந்து குதிச்சதை கண்ட கிரண்ய நான் கேட்ட வரணில் அகப்படாத மூர்த்தியாக வந்தவன் சர்வேஸ்வரன் மாயாவி மாயாவிண்டநாதன் நாராயணன் இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் என்ன வதம் பண்ணனும் வந்த பிறகு என்னால் என்ன பண்ண முடியும் ஹிரண்யகசிபு கலங்கினான் அந்த கலக்கத்தோடு பகவானை இதுத்தான் இதுத்த உடனே ஒரு முகூர்த்தம் ஹிரண்யகசிபு நிருசிம்ம இருக்கிற இடம் தெரியல பிறகு வெளியில் வந்தான் லட்சக்கணக்கான கைகளாலே கட்டி அள்ளி எடுத்தாள் அள்ளி எடுத்ததே கையிலிருந்து நெழுவி கீழே குதிச்சுவிட்டான் ஆகாஷத்தில் மேகமண்டலத்திலே மறைஞ்சின்றிருந்தே தேவர்களெல்லாம் பகவானுடைய கையை விட்டு நெழுவிப்பிட்டானே ஜெகத்துக்கு ஆபத்து வந்துவிடுமோ வைகுண்டத்தில் பகவான் இல்லாமல் பண்ணிவிடுவனோன்னு கவலைப்பட்டாள் ஆனால் சுவாமி ஏன் நிறுவ விட்டாள்னா இந்த பக்தனான பிரகலாதன் பகல் நாலு மணிக்கே திருஷ்யத்தே தெரியிறான் மகாப்பிரதோஷ காலத்தே எதிர்பார்த்து சிற்று விளையாடி பிரதோஷ காலம் வந்ததே ஹிரண்ய கசுபுவே கைகள்னால இழுத்து தன்னுடைய தொடையில வைத்து சபாத்வாரத்தில் உள்ள ஒரு கால் வழியில் ஒரு காரை வைத்து தன் தொடையில் அவனை வைத்து நகங்கள்னாலே அவனுடைய மார்பை பூரி ரத்தத்தை பானம் பண்ணி கழுத்தலே மாலையாக போட்டுண்டாள் ஆகாஷமும் இல்லே பூமியும் இல்லை தொடை வீட்டுக்குள்ளேயும் இல்லை வழியிலேயும் இல்லே சபா துவாரம் மிருகமுமில்ல மனுஷனும் இல்லே சிங்கம் உயிருள்ளதும் இல்லை இல்ல நகம் இப்படி பகவான் இரண்யகசிபுவே துவாரியூரா எப்படி கருடன் மூக்குநாள மகாவிஷமான சர்ப்பத்த குளரி கிப்பாளோ அது மாதிரி கிழிச்சு மாலையாக போட்டுண்டி ஹிரண்யகசிபு அமர்ந்த சிம்மாசனத்தில் வேறு உட்கார்ந்து நின்றாள் பகவானுடைய கோபம் தனியில்லே பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணினாள் சுவாமியினுடைய கோபத்தை சாந்தமாக ஆக்க முடியலே அப்பொழுது மகாலட்சுமி ஆகாசத்தில் வேடிக்கை பார்க்க வந்தவளை கூப்பிட்டு தேவர்களெல்லாம் அம்மா உங்கள் பர்த்தாவினுடைய கோபத்தை நீங்கள் தணிக்கணும்னாள் மகாலட்சுமி இம்மாதிரி பயங்கரமான ரூபத்தோட நான் கண்டதில்லே கிட்ட போமாட்டேன் அதிர்ஷ்டாஸ்ருத பூர்வத்வாதி சான் உபேயாய சங்கிதா கிட்ட போமாட்டேன்னு விட்டாள் உடனே பிரஹ்லாதனை கூப்பிட்டு உங்கள் அப்பாவால் வந்த ஆபத்து நீ தான் அதுக்கு பாத்தியப்பட்டிருக்கே அந்த கோபத்தை தணிக்கணும்னாள் பிரஹ்லாதன் போய் பகவத் சரணத்தில் விழுந்தான் சுவாமி கட்டி அணைச்சி அனுகிரகம் பண்ணிவிட்டாள் சிங்கம் சத்ரு மிருகங்களுக்கு பயத்தை கொடுக்கும் தன் குஞ்சு வந்து வாக்கில் தலையை விட்டால் கடிக்குமா எப்படி அனுகிரகம் பண்ணுமோ அப்படி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுற தெய்வம் பிரகாதன் ஆனந்த கண்ணீர பெருக வெட்டு நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகம் த்விச்சத்துவாரிஷதா ஹரிமுனி லட்சுமி நிருசிம்மத்த ஸ்தோத்ரமணி நாள்

வசப்படுத்த முடியாது பக்தியா துதோஷ பகவான் கஜ யூதபாயா பக்தி ஒன்றுக்குத்தான் என் பிரபு வசப்படுவன் ஒரு கஜேந்திரன் ரூபத்திலேயா வித்தையிலையா குலத்துலையா பலத்திலையா பதவியிலேயா எதில் விஷத்தி ஒன்றுலேயும் விஷத்தி இல்லை பக்தியினால விஷத்தி ஓடி வல்லையா வைகுண்டத்தில் இருந்து கஜேந்திரன் ரட்சிக்க ஆகையினாலே என் பிரபு எனக்கும் அனுகிரகம் பண்ணுவன் ஒரு பிராமணன் சகல குணங்களும் நரம்பி இருந்தாலும் பகவத் சரணத்திலே பக்தி இல்லாமல் இருந்தா அவனுக்கு க்ஷேமம் கிடைக்காது ஒரு சண்டாளன் சர்வேஸ்வரனே நம்பினானே ஆனா தன் குலத்தோடு வைகுண்டம் போயிடுவன் நாள் ான தங்களை ஆராதிப்பது எதற்காக தெரியுமா தங்களுக்காக இல்லை தாங்கள் நிச்சய திருப்தாள் பரிபூர்ணாள் உங்களுக்கு பூஜை ஹிஜே நைவேத்தியம் ஒன்றும் அபேட்ச இல்ல உங்களுக்கு சொல் நிவேதனம் பண்ணினான் தங்களுக்கு சொல்ப சந்தனம் சாத்தினா ஒரு பீதாம்பரத்தை ஜாத்தினா நித்தியம் பீதாம்பரம் நித்தியம் சந்தனம் நித்தியம் புஷ்பம் நித்தியம் பலம் க்ஷேமங்கள்லாம் வரும் எப்படி பிரதிபிம்பத்துக்குள்ளே கண்ணாடிக்குள்ளே நம்ம முகம் நன்றாக இருக்கணும்னா பிம்பபூதமான நம்முடைய முகத்தில் அலங்காரம் அணிண்டா பிரதிபிம்பத்துக்குள்ளே அலங்காரங்கள் இருக்கோ அது மாதிரி நீ பிம்பபூத்தன் சர்வேஸ்வரன் தங்களுக்கு பண்வது பிரதிபிம்ப பூத்தாலான ஜீவராசிகளுக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கும் நாள்

சம்சார சமுத்திரத்தில் மறுபடியும் என்னை திரும்ப விட்டுவிடப்படாது ஆனால் எனக்கு ஒரு ஆசை மகான்களான மகர்ஷிகளெல்லாம் கூட ஜனங்கள் வர முடியாத நடுக்காட்டில் போய் அமர்ந்து அமர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் மௌனவிரதம் வர வச்சுருக்கிறாள் அவர்கள்லாம் சுயநலக்காரர்கள் எனக்கு அப்படி இஷ்டமில்ல தெருவுக்கு தெருவு தங்களை புரியாதவர்களை எல்லாம் அழைத்து அழைத்து தங்கள் மகிமையை வருஷித்து எல்லாரையும் வைகுண்டத்துக்கு கழிச்சுன்னு வந்து துக்கத்திலேருந்து கரையத்தனம் विमुक्तिकामाः मौनम् चरन्ति विजनेन परार्चनिष्ठाः नहितान् विहाय कृपणानि विनुमुक्ष ു പശ്യേ സോഹം പ്രിസുഹൃദ പീല കഥാസ്തവ നൃസിംഹവിച്ച ഗീതൃന് ഗുണവിപ്രമുക്ത ദുർഗാടി പദ യുഗാളയഹംസ സ பிரம்மாதிக்கால்லாம் உங்கள் சரித்திரத்தை கானம் பண்ணியிருக்காள் அந்த சரித்திரத்தை மகான்களிடத்துல கேட்டு சர்வ சர்வதுக்கங்கள்ல நான் கரையேறி சகல க்ஷேமத்தையும் அடைய போகிறேன் அனுகிரகம் பண்ணணும் இந்திரியங்களெல்லாம் ஒரு ஒரு இடத்துக்கு இழுக்கிறது பகு பத்னிகனை ஒரு ஒரு பத்னியும் ஒரு இடத்துக்கு வரணும்னு எப்படி நிர்பந்தம் பண்ணுவாளோ அப்படி நிர்பந்தம் பண்ணுறது அந்த இந்திரியங்களுடைய பலத்துக்கு நான் உள்படாமல் உங்கள் சரணபக்தியில் ஈடும் முடியாய் ஈடுபடும் முடியாய் அனுகிரகம் பண்ணணும்னு நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகத்தாலே ஸ்தோத்திரம் பண்ணதே சுவாமி குளுந்து போய் என் அப்பனே பிரகலாதா நீ வரன் கேளு தரேன்னு சொன்னாள் உடனே சுவாமி பார்த்து காட்டாள் நான் ஸ்தோத்திரம் பண்ணுறது நீங்கள் வரன் கொடுக்கறதுன்னா அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் வியாபாரி மாதிரி ஆயிடுவேனே ஆனால் நீங்கள் சொல்லிவிட்டேள் ஒரு வரன் நாள் என்னான் நாள் வரன் கண்கிற ஆசை இல்லாத வரனை கொடுங்கோன்னா அப்படி சொன்னாள் மறுபடியும் பார்த்தாள் பிரகலாதன் பகவான் சொல்லி கேட்காத போனால் அபச்சாரமாக போய்விட போகிறதேன்னு எங்கள் அப்பா உங்களை ரொம்ப நிந்திச்சிருக்கான் அதுக்காவது பிராய்ச்சித்தம் உண்டு தொத்பக்தே மயிச்சாகவான் உங்கள் சரணபக்தனானு என்னை ரொம்ப தூஷிச்சிருக்கான் அதுக்கு பிராயஷ்சித்தம் இல்லை அதனால எங்கள் அப்பா அரகம் போவிடாமல் வைகுண்ணம் போகணும் அனுக்கிரகம் பண்ணணும்னு கேட்டாள் உடனே சுவாமி பார்த்தாள் அப்பா இது நான் கொடுக்க வேண்டி வரணுலையே என்னைக்கு நீ உங்கள் அப்பாவுக்கு ஒரு பிள்ளையாக பாகவதன் பிறந்தாயோ அன்னிக்கே மூணு ஏழு இருபத்தோரு தலைவரே உங்க அப்பாவை சேர்த்து வைகுண்டத்துல ஆசனம் போட்டாச்சுன்னு சொன்னாள் திருத்தி பூதீ சகதே குலே குலபுரி காட்டது பிரஹ்லாத சுவாமி லட்சுமி சிம்ம தரிசனம் கொடுக்கணும்னு கேட்க भगवान लक्ष्मी समेதனाय दर्शनं उडताळ इंदा चरित्रत भट्टत्री शोळरभुळदू अरे क्वासौ क्वासौ सकल जगदात्मा हरिदिति प्रबिन्ते स्मस्तंभं चलित करवालो दितिसुता अदप पश्चाद् विष्णो எங்க அந்த ஹரி ஹரின்னு இரண்யகசுபு காட்டபொழுது நடுக இருக்கான்னு சொல்லேன் அந்த தூணல் இருக்கானான்னு கேட்க திருஷ்யத்தேன்னு குருவா இருப்பா பிரஹ்லாதன் சொன்னதே சர்வீஸ்வரனான தாங்கள் திருஞ கசுபு தூணப்போய் குத்தினவுடனே தூணிலிருந்து வழியில் வந்த வைபவத்தை என்னால் உடனே சொல்ல முடியலே பிரம்மனிஷ்டால்தான் அதை சொல்ல முடியும் ஏ குருவாயிரப்பா கருணக்கடலே உலகன் உலகன் அரந்தவனே அப்படிப்பட்ட உன் மகிமையை என்னாலே நீ ரூபியாக வந்ததை உடனே வர்ணிக்க முடியலேன்னு அத்த பஷாத் விஷ்ணோ நகிவதி து ஈசோஸ்மி சஹசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமாம்னு காலில் போய் விழுந்துட்டாள் ஒரு முகூர்த்தம் கழித்துதான் நரசிம்மாவதார சரித்திரத்தை பட்டத்திரி குருவாயூரப்பன் சன்னிதியில் போய் வர்ணித்தாள் இப்படி சர்வேஸ்வரன் லட்சுமி சிவமாக தரிசனம் கொடுத்தாளுங்கிற சரித்திரத்தை நாரதர் தர்மபுத்திரருக்கு சொன்னதே தர்மபுத்தர் கண்ணால் ஜலம் விட்டாள் இப்படி பிரகலாதனுக்கு பகவான் அனுகிரகம்னாலே எனக்கு பண்ணலையேன்னு ஒன்னரை மணி மணி நசிம்மா நரசிம்மாவதாரம் இது கடைச்சு கொடுத்தே தனக்கு கடையில் ஏன்னாள் உடனே பார்த்தாள் நீ கண்ணால் ஜலம் விடுறது எப்படி இருக்குது தெரியுமாள் உப்பு பொதிய ஒரு வண்டிக்காரன் வெத்தலை பொதி ஏற்றிண்டு ஒரு வண்டிக்காரன் ரெண்டு பேருமா நதியில் ஏறி கரையில் ஏறுற பொழுது ரெண்டு வண்டியும் குடை சாஞ்சு கொடுத்து வெத்தலை பொதிக்காரனும் ஜலத்துலேருந்து தூக்கி தூக்கி க வண்டியில் வைக்கிறான் அழுதுண்டேன் உப்புப் பொதிக்காரனும் கண்ணால் ஜலம் விட்டு ஜலத்தில் விழுந்த மூட்டையை தூக்குறான் உப்பு புதிக்காரனுக்கு ஜலத்தில் விழுந்த மூட்டையை தூக்கினா ஜலமும் தான் வரும் வெத்தலை பொதிக்காரனுக்கு ஒரு கவுளிக்கு ரெண்டாக கூட ஜலத்தில் முக்கிய எடுத்தா வெத்தலை வியாபாரி அழறா போல் இருக்குது நீ அழகு

மகங்களான மகர்ஷிகளெல்லாம் தர்மபுத்திரா உங்க ஆத்து வாசல்ல நித்தியம் வந்து காத்துட்டு இருக்காள் புனாநா முனையோபியாந்தி எதற்காக உங்க ஆத்துக்கு வராள் ஏஷாம் கிரகாணி ஆவசதி சாட்சாத் ஊடம் பரம் பிரம்ம மனுஷியலிங்கம் சாட்சாத் பரமாத்மா வைகுண்டநாதன் பரிபூர்ணமான ஸ்வரூபத்தோட கிருஷ்ணாக்கியம் பரம் பிரம்மாண்டே கோபாலன் உங்கள் ஆத்தில் இருக்காள்ன்னு மகரிஷிகள் நித்தியம் வராள் நூறு வருஷம் உங்க குடும்பத்துக்கு தரிசனம் அந்த பிரபு ஒன்றரை மணி தானே பிரகலாதனுக்கு தரிசனம் கொடுத்தான் நாள் உடனே தர்மபுத்திராதிகள்லாம் எழுந்திருந்து கோபாலனே பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி இந்த சர்வேஸ்வரன் தான் லக்ஷ்மீன் சிம்மமாக வந்தவன் தெரிஞ்சு மகாபாகியத்தை அடைஞ்சாள் விபயாய ஜனாஸ்மரந்தின் நாள் லட்சுமி நரசிம்ம சரித்திரத்தை பக்தர்கள் காதால கேட்டாலும் ஸ்மரிச்சாலும் குடும்பத்தில் உள்ள பயங்கள்லாம் நீங்கி விடுமான் அஷ்டைஸ்வரியம் உண்டாகும் சத்துரு பயங்கள்லாம் விலகும் அப்படிப்பட்ட சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் நாரத சுவாமி தர்மபுத்திரருக்கு சொன்னதே சுகாச்சாரியாள் பரீட்சி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணினாள் இப்படி சர்வேஸ்வரன் அவரவர்களுடைய ஜென்மாந்தரியமான கர்மாவுக்கு தகுந்தபடி அப்படி அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணான் அவனுடைய பரிபூர்ணமான கருணையை பகவத்குண பகவத்குணவணத்தினாலதான் அறியலாம்னு சொல்லி இப்படி அனுகிரகம் பண்ணினாள் இந்த சரித்திரம் சொன்னவாள் காட்டவாள் சொல்லும்படியா பணினவாள் எல்லோருக்கும் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்னு சகலபாகியமும் உண்டாகும்னு பிரம்மனுஷ்டாள் அனுகிரகிச்ச பிரகாரம் பக்தாளுக்கு மனசில் இருக்கிற கவலையெல்லாம் நீங்கி தேசத்துக்கு சகலக்ஷேமத்தையும் லக்ஷ்மியின் சிம்மம் அழித்து சகலபாகியத்தையும் கொடுக்கும்படியா சர்வேஸ்வரனை பிரார்த்திக்கிறேன் இதற்கு மேலே மகாபுண்ணிய சரித்திரம் கஜேந்திரமோட்ச சரித்திரம் அமிர்த மதனம் லக்ஷ்மி விவாகம் லக்ஷ்மிய பகவான் விவாகம் சரித்திரத்தை ஸ்ரவணம் முன்னினா அஷ்டைஸ்வரியம் உண்டாகும் சகல சகலபாகியங்கள்லாம் உண்டாகும் வாமன சரித்திரம் வாமனச்சரித்திரம் த்ரிவிக்கிரமச்சரித்திரம் விஸ்வரூபதரிசனம் முதலியே சரித்திரங்கள்லாம் மேல பிரம்மணிஷ்டாள் வர்ணிக்க போறாள் அந்த சரித்திர சகல சகலபாகியங்களும் உண்டாகும் गिरीवरविंदवासिनी विष्णु विलासि जेष्णुनुते भगवती हे शिकुटुंबि भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषा हूर मर्दि रम्य कर् शैल सुते सुर बल वर्षिणि दुर्धन धर्षि दुर्मुख मर्षि हर्षरते रभुवाना पौड़िनी संकरतो जिनके बिरा बोड़िनी गौरवते धनुजनी रोड़िनी देते सुधराचिनी दुम्मा दशाचिनी सिंधु सुते जय या 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 माई साहसुरा मार्दिनी राम यह कापर दिनी सही ला सुते माई कुरु मंगलम बुद्धवासिनी मंगलादारिनी मंजुगते मतिमलहारिणि मञ्जुलभाषिणि मन्मथ मन तादविनादरथे भुनिजनपालिनि मौक्तिकमालिनि साद्गुणवर्षिणि साधुनुते जय जय हय मधुसूदन मोहिनि मोदविधायिनि वेदनुते सुम बृन्दस मन्दसितास्यम्

தன் ஆத்மாவ பாபத்து கத்தி என் அப்ப வந்துட்டே அவன் அள்ளி வாரி உள்ள எடுத்துக்கோ அவன் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா ஜாலமாய் கபட்டமாய் கும்பிடு போட்டால் கூட அந்த குடும்பத்தை மறக்க மாட்டான் ஜீவனஸ்மரணம் ஸ்ரீமத் பாகவதம் நாராயணேயம் பிரக்லாத சரித்திரம் தொடர் நிகழ்ச்சியின் நான்காம் பகுதி கேட்டீர்கள் வழங்கியவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீக்ஷிதர் அவர்கள் நேர்களே நாளை காலை பத்து மணிக்கு இதே அலைவரிசைகளில் ஸ்ரீமத் பாகவதம் நாராயணேயம் தொடர் நிகழ்ச்சியின் ஐந்தாம் பகுதி கேட்கலாம் கஜேந்திர மோக்ஷம் லக்ஷ்மி விவாகம் வாமன சரித்திரம் வழங்குபவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்